ஸ்துதி கூறிய பரிசுத்தருணைக்கு பக்தியாயாராதனை இத்திசையும் புரியும் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தருணைக்கு பக்தியாயாராதனை இத்திசையும் புரியும் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தருணைக்கு பக்தியாயாராதனை இத்திசையும் புரியும் அன்புக்கும் அருளுக்கும் ஊற்றாகிய இறைவா, இந்த அற்புதமான ஆராதனையின் வழியாக என் தெய்வமே உம்மை போற்றுகிறேன். அப்பா, உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு முழுமனதோடு ஆராதனை செய்கிறேன். நாங்களும் எங்கள் குடும்பமும் ஒன்றாக இணைந்து கொண்டு மகிமை மிகு உம் தூய இருதயத்தை கொண்டாடுகின்றோம். தூய்மை மிகு நற்கருணை நாதரே, உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே நாங்கள் உணர்கிறோம். ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பும், ஆவியின் அக்னியின் அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் இந்த ஆவியை தங்கச் செய்யுதரும். வாரும் தூய ஆவியே, வாரும் ஆவியானவரே, தெய்வீக அக்னியாய், ஆன்மாவின் ஆன்மாவாய், தூய தேவனின் பேரொளியாய் எங்கள் மத்தியில் எழுந்தருளி எங்களை ஆட்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். அப்பா, எங்கள் மத்தியில் அதிசயம் அற்புதம் செய்ய ஆண்டவரே உம்மிடத்திலே கெஞ்சி கேட்கிறோம். உம்முடைய வல்லமையான பிரசன்னத்திலே கூடி நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா இறை மக்களின் மீதும் ஆண்டவரே உம் அருளை பொழியும், உம் ஆசீரை தங்கச் செய்யும். ஆவியான தேவனே, அசைவாடும் தேவனே, அருள் பொழியும் ஜீவனே, எங்களை ஆட்கொள்ள வாரும் அப்பா என்று சொல்லி உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு நற்கருணை நாதருடைய பிரசன்னத்தில் கூடியிருக்கிறவர்களாய் இணைந்து செபிப்போம். இறை ஆசிரை பெற மஞ்சாடுவோம். ஆவியான தேவனே, அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே, ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே, அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே, ஆட்கொள்ளுமே. இணைந்து பாடலாம். ஆவியான தேவனே, அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே, ஆட்கொள்ளுமே. வாருமாவியே, தூயாவியே, வாருமாவியே, தூயாவியே, வாருமாவியே, தூயாவியே, வாருமாவியே, தூயாவியே. அப்போஸ்தலர்கள் எல்லோரும் தேவமாதாவோடு அற்புதமாய் அந்த அறையிலே கூடியிருக்கும் போது அக்னியின் ஆவாய் எழுந்தருளி அவர்கள் மத்தியில் வாசம் செய்த ஆவியானவரே, இதோ எங்கள் மத்தியிலும் எங்கள் குடும்பத்திலும் கூடி ஒன்றாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த சகோதர சகோதரிகள் மத்தியிலும் நீர் எழுந்தருளி வாரும். உம்முடைய கரத்தின் வல்லமையினால்
அவர்களை அபிஷேகம் செய்யும் ஐயா, அபிஷேகம் செய்து ஆட்கொண்டருளும். தெய்வீக அக்னியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடும் ஐயா. தெய்வீக அக்னியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடும் ஐயா. திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடும் ஐயா, திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடும் ஐயா. வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே. ஆவியான தேவனி அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனி ஆட்கொள்ளுமே. நம்முடைய ஆன்மாவின் ஆன்மாவாக இருந்து நமக்கு அன்பை பொழிகிறவர், நம் மனதிற்கு அமைதியையும் நிம்மதியையும் தருகிறவர், நம் வாழ்வில் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற சுவாசத்தின் சுவாசமாயிருக்கிற நம் தேவனை, நம் ஆண்டவரை, நம் நற்கருணை நாதரை ஒரு மனதாய் இறைந்து நாம் போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதிப்போமாக. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே, எம் சுவாசமாக எம்மோடு தங்கிடும் ஐயா. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே, எம் சுவாசமாக எம்மோடு தங்கிடும் ஐயா. சுவாசமாக எம்மோடு தங்கிடும் ஐயா, சுவாசமாக எம்மோடு தங்கிடும் ஐயா. இணைந்து வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே. உற்சாகமாக வாருமாவியே தூயாவியே, ஆவியான தேவனி அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனி ஆட்கொள்ளுமே. அன்பார்ந்தவர்களே, எந்த இடத்தில் இருள் இருக்கிறதோ, எந்த இடத்தில் பிசாசுகள் இருக்கிறதோ, எந்த இடத்தில் தீய சக்திகள் தீயோனுடைய ஆதிக்கம் இருக்கிறதோ, அந்த இடத்தில் எல்லாம் ஆண்டவருடைய பேரொளி அவர்களை ஆட்கொண்டு இதோ அந்த இருளானது நீங்கி போகும்படியாக, அந்த தீமையானது விலகி போகும்படியாக, சாத்தான் அவனை விட்டு ஓடி போகும்படியான ஆவியின் பேரொளியானது நம் மீது ஒளிரச் செய்ய ஆண்டவரை நம் மத்தியிலே வரவேற்போம், நம் உள்ளத்திலே வரவேற்போம். நமக்கு துணையாக, நம் வாழ்வின் உறுதுணையாக இந்த ஆண்டவர் எழுந்தருளும்படியாக ஆவியின் வல்லமையை வேண்டி நாம் ஜெபிப்போமாக. தூய தேவன் பேரொளியே என்னுள் வாருமே, எம் துணையாக எம் வாழ்வில் ஒளிந்திடும் ஐயா. தூய தேவ பேரொளியே என்னுள் வாருமே, எம் துணையாக எம் வாழ்வில் ஒளிந்திடும் ஐயா, துணையாக எம் வாழ்வில் ஒளிந்திடும் ஐயா, துணையாக எம் வாழ்வில் ஒளிந்திடும் ஐயா. வாருமாவியே தூயாவியே, உற்சாகமாக வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே. வாவியான தேவனி அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனி ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனி அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனி ஆட்கொள்ளுமே.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவே வல்லமை. இயேசுவே வல்லமை. இயேசுவே மீட்பு. இயேசுவே மீட்பு. இயேசுவே நம் வாழ்வு. இயேசுவே நம் வாழ்வு. இயேசுவே நம் உயிர்ப்பு. இயேசுவே நம் உயிர்ப்பு. இயேசுவே நம் நம்பிக்கை. இயேசுவே நம் நம்பிக்கை. இயேசுவே நம் வல்லமை. இயேசுவே நம் வல்லமை. இயேசுவே நம் வாழ்வு. நம் வாழ்வு. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே மகிமை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான ஆசீர்வாதமான தருணத்தில் ஒரே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு விவிலியத்திலிருந்து உங்களுக்காக இந்த தேவ நற்கருணையினுடைய பிரசன்னத்திலிருந்து ஆண்டவர் எவ்வாறு மகிமையோடு செயலாற்றுகிறார், வல்லமையாய் செயலாற்றுகிறார் என்பதை எடுத்து கூறி இந்த ஆராதனையின் உண்மையான ஆசீர்வாதத்திற்குள் நாம் நுழைவோமாக. எண்ணிக்கை புத்தகம் 22வது அதிகாரம் 22 முதல் 35 வரை உள்ள இறை வார்த்தைகள். அற்புதமான ஒரு நிகழ்வாக அது அமைந்திருக்கிறது. பிலையாமினுடைய ஒரு வாழ்க்கையை குறித்து காட்டுகிறது. யார் இந்த பிலையாம்? அவர் எதற்காக அனுப்பப்படுகிறார் என்றால், ஒரு அரசனுடைய சொல் பேச்சு கேட்டு அவன் கொடுக்கிற பணத்தையும் அவன் கொடுக்கிற பதவியையும் சொத்துக்களையும் பெற்றுக்கொண்டு இஸ்ராயல் மக்களை சபிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார் இந்த பிலையாம். பிலையாம் என்பவர் ஒரு போலி இறைவாக்கினர். அந்த போலி இறைவாக்கினர் மக்கள் மத்தியில் ஒரு கூட்டத்தை, ஒரு அச்சத்தை, ஒரு கலக்கத்தை அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். என்ன என்றால், அவர் சபித்தால், அவர் சபித்தார் என்றால் அது அப்படியே நடக்கும். அவர் சொன்னார் என்றால் அது அப்படியே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான போலி தீர்க்கதரிசியாக அவர் இருக்கிறார். ஒரு மந்திரவாதி அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த மந்திரவாதியை அழைத்து அந்த அரசன், எனக்கு எதிராக இந்த இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை நீ சென்று சபிக்க வேண்டும் என்று ஆணையிட்டு அனுப்புவதை பார்க்கிறோம். எனவே இந்த பிலையாமும் ஒரு கழுதையின் மீது ஏறிக்கொண்டு இஸ்ராயல் மக்களை சபிப்பதற்காக போய்கொண்டிருக்கிறார். அவர் அவ்வாறு செல்லும்போது கழுதை ஒரு இடத்தில் சென்றவுடனே நின்று விடுகிறது. அது முன்னோக்கி சென்றால் அந்த இடத்தில் ஏதோ ஒரு தடை, எனவே அதற்கு மேல் அதனால் போக முடியவில்லை. இவருக்கு கோபம் வருகிறது. கீழே இறங்கி கழுதையை ஒரு அடி அடிக்கிறார். உடனடியாக அந்த கழுதை ஒரு வயலுக்குள் புகுந்து போகிறது. சரி, அந்த பக்கமாக போகலாம் அப்படின்னு நினச்சாலும் அந்த இடத்திலேயும் அது அப்படியே போய் நின்று விடுகிறது. இன்னும் கோபம் அவருக்கு அதிகமாக வருகிறது. இறங்கி கழுதையை அடி அடின்னு அடிக்கிறார். மீண்டும் கழுதை திசை மாறி வேறமா பக்கமாக போய் ஒரு சுவற்றில் போய் முட்டுது. முட்டி கொண்டு அது அப்படியே நிற்கிறது. ரொம்ப ஆத்திரம் அடைகிறார் பிலையாம். இறங்கி கழுதையை அடியோ அடின்னு அடித்து அதை துன்புறுத்துகிறார். கழுதையால் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியல. அப்படியே அந்த இடத்திலே படுத்துக்குது கழுதை. என்ன ஆச்சு இந்த கழுதைக்கு? ஏன் இந்த கழுதை இப்படி பண்ணுது அப்படின்ற கோபமும் வெறியும் அவருக்கு ஏற்பட, என் அன்பிற்குரியவர்களே, 22வது அதிகாரத்தில் 28வது இறை வார்த்தையை நாம் வாசிக்கிறோம்னா அதில் அற்புதமாக இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க நாம் கேட்போம். உடனே ஆண்டவர் கழுதையின் வாயை திறந்தார். கழுதையினுடைய வாயை திறந்தார். எப்போ அந்த கழுதை முட்டி போட்டு அப்படியே படுத்துக்குச்சோ, அப்பொழுது கடவுள் அந்த கழுதையினுடைய வாயை திறக்கிறார். என்ன நடக்குதுன்னு பாருங்க. அது அவரிடம் நீ மூன்று முறை இவ்வாறு என்னை அடிப்பதற்கு. ஏன்னா பல இடங்களில் அவர் மீண்டும் மீண்டுமாய் அடித்து அந்த கழுதையை துன்புறுத்துகிறார். எனவே அந்த கழுதை இப்படி சொல்லுது, நான் உமக்கு என்ன செய்தேன் என்று. நான் உனக்கு என்ன செய்தேன்? நீ என்னை இப்படி அடித்து துன்புறுத்துகிறாயே, நான் என்ன உனக்கு செய்தேன்? மீண்டுமாய் பிலையாம் கழுதையிடம், நீதான் என்னை ஏளனம் செய்து கொண்டிருக்கிறாய். பிலையாம் சொல்றாரு அந்த கழுதை கிட்ட, நீதான் என்னை ஏளனம் பண்ற, நீதான் என்னை அசிங்கப்படுத்துற. நான் சென்று கொண்டிருக்கிற இந்த வழியில் நீ செல்ல விடாமல் அப்படியே ஒரே இடத்திலே நின்று கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி, நீ என்னை ஏளனப்படுத்துகிறாய் என்று அந்த கழுதை இடத்திலே அவர் முறை சொல்லுவதை பார்க்கிறோம்.
என் கையில் ஒரு வாள் மட்டும் இருந்தால் என் கையில ஒரு வாள் மட்டும் இருந்தால் உன்னை இந்நேரம் கொன்றிருப்பேன் என்றார். நீ செய்யற இந்த வேலைக்கு உன்னை இதே இடத்துல கொண்டு போட்டிருப்பேன். அந்த பிள்ளையாம் மிகுந்த கோபத்தோடு என் கையில ஒரு வாள் மட்டும் இருக்கிறது என்றால் உன்னை இந்த இடத்திலேயே கொன்று போட்டிருப்பேன் என்று அந்த கழுதை இடத்துல சொல்லுவதை பார்க்கணும். பாருங்க அந்த கழுதை அதுக்கு எப்படி அழகா பதில் சொல்லுது பாருங்க. கழுதை பிளையாமிடம், கழுதை பிளையாமிடம், நான் உம் கழுதை என்றோ, நான் உன்னுடைய கழுதை என்றோ, நான் உன்னுடைய கழுதை அப்படின்னா நீ வளர்க்கின்ற கழுதை, நீ சாப்பாடு போட்டு என்ன வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய பணியாளனாக நான் இருக்கிறேன், நீ சொல்லுவதை செய்வதற்கு அடிமை போன்று உனக்கு உழைக்கிறேன் என்று அதனுடைய அர்த்தம். பிறகு இன்று வரை உம் வாழ்நாள் எல்லாம், இன்று வரை உன் வாழ்நாள் எல்லாம் என் மீது ஏறி வந்துள்ளீரே. நீ என் மேல ஏறி வந்திருக்கிற இல்லையா? எப்போதாவது நான் இப்படி செய்த பழக்கம் உண்டா என்றது. எப்போதாவது இப்படி போகாம நான் அடம் பிடிச்சிருக்கிறேனா? நீ சொல்லுகிற இடத்திலெல்லாம் உன்னை நான் சுமந்து கொண்டு சென்றிருக்கிறேனே, இப்ப என்னால போக முடியல, என்னால் அந்த செயலை செய்ய முடியல. ஏனென்றால் ஏன் பாருங்க பதில் இதுதான். அதற்கு அவர் இல்லை என்றார். ஆண்டவர் பிளையாமின் கண்களை திறந்தார். ஆண்டவர் உடனடியாக பிளையாமுடைய கண்களை திறக்கிறார். அந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க. கையில் உருவிய வாளுடன், கைய உருவிய வாளுடன் அப்படின்னா கையில வாளோடு தயாராக ஆண்டவரின் தூதர் பாதையில் நின்று கொண்டிருப்பதை அவர் கண்டார். அந்த கழுதை போகின்ற பாதையில், கழுதை திரும்புகின்ற திசையில், அது எங்கெல்லாம் போகணும்னு நினைக்குதோ அதனுடைய எல்லா திசைகளிலும் வானத்தூதர் கையில வாளோட நிற்கிறாரு. அன்பிற்குரியவர்களே, நமக்கு எதிராக எவராவது வருகிறார்கள் என்றால், எவராவது சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் என்றால், நம் மீது பழி போட வேண்டும், குற்றம் சுமத்த வேண்டும், நம் மீது பொறாமைப்பட்டு நம்மை வீழ்த்த வேண்டும், அல்லது நமக்கு எதிராக பில்லி சூனியம் ஏவல் செய்து நம்மை ஒழித்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் பாருங்க அற்புதமான ஒரு வார்த்தைகள் நமக்கு முன்பாக கடவுள் தன்னுடைய வானத்துதரை வாளோடு நிறுத்துகிறார், வாளோடு நிறுத்துகிறார். பிறகு அவர் தலை வணங்கி முகம் குப்புற விழுந்தார். அந்த இடத்திலே பிளையாம் மனம் மாறி அப்படியே முகம் குப்புற விழுகிறார், முகம் குப்புற விழுகிறார். பிறகு என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவரின் தூதர் அவரிடம் கூறியது, ஆண்டவரின் தூதர் அவரிடம் கூறியது, ஏன் மூன்று முறை இவ்வாறு கழுதையை அடித்தாய்? ஏன் இந்த கழுதையை போட்டு நீ அடிக்கிற? இதோ நான் உனக்கு எதிராக வந்திருக்கிறேன். உனக்கு எதிராக வந்திருப்பது இந்த கழுதை அல்ல, நான் உனக்கு எதிராக வந்திருக்கிறேன். ஏனென்றால் நீ என்னுடைய மக்களை சபிப்பதற்காக, அவருடைய வாழ்வை கெடுப்பதற்காக, அவர்களை அழிப்பதற்காக நீ போய்கொண்டிருக்கிறாய். ஏனெனில் என் பார்வையில் உன் வழி தவறானது. என் பார்வையில் நீ செய்வது குற்றமானது, தவறானது, பாவம் செய்கிறாய். எனவே என்ன நடக்குது? இந்த கழுதை என்னை கண்டு இந்த மூன்று முறையும் என் முன்னின்று திரும்பி விலகியது. அது என் முன்னின்று திரும்பி விலகாதிருந்தால் உறுதியாக இப்போதே உன்னை நான் கொன்று அதை வாழ விட்டிருப்பேன். பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே, இந்த கழுதை உசாராயிடுச்சு. கடவுளை எதிர்த்து நம்மால் போக முடியாது, கடவுளை எதிர்த்து நம்மால் எதையும் செய்ய முடியாது, கடவுளை எதிர்த்து மீறி நாம் இந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்பதை உணர்ந்ததனால் அது அப்படியே படுத்து கொண்டது. ஒருவேளை கழுதை மீறி இருந்தால் இதே இடத்தில் அந்த கழுதைக்கு பதிலாக உன்னை நான் கொன்று போட்டிருப்பேன் என்று அந்த வானத்துதர் சொல்லுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் எவ்வளவு வல்லமையாய் நம்மை பாதுகாக்கிறார் பாருங்க. தீமையிலிருந்து, குற்றங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, போலியானவற்றிலிருந்து நம்மை காக்கின்ற தெய்வத்தினுடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்வோம். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, அந்த பாடலை பாடி உருக்கத்தோடு அவருடைய அன்பிலே நாம் இணைந்திருக்க ஜெபிப்போமாக. இயேசுவின் அன்பை
மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தா இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்கை சிலுவையிலே அவர் மறந்திடாதிருக்கையில் சிலுவையிலே அவர் மறித்து தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தா இயேசுவின் அன்பை இயேசுவினுடைய அன்பு எவ்வளவு தூய்மையானது பரிசுத்தமானது ஆழமானது கலங்கமில்லாதது இந்த கல்வாரி மலையில் தன்னையே உடைத்து கொடுத்தது என்பதை உணர்ந்து பாடுவோம் அளவில்லா அன்பு அதிசய அன்பு ஆழமகலம் நீளம் எல்லை காணா அன்பு கலங்கமில்லா அன்பு கருணை சே அன்பு கலங்கமில்லா அன்பு கருணை சேர் அன்பு கல்வாரி மலையெங்கும் கதறிடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை ஆழ்கடலை விட மிக ஆழமான அன்பு ஆண்டவருடையது அன்னையின் அன்பை விட மேலான அன்பு ஆண்டவருடையது மலை போன்ற உயர்வான அன்பு இந்த கடவுளின் அன்பு அவற்றை சுவைப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராக இருக்கிறோமா உணர்ந்து பாடுவோம் அவருடைய அன்பை நம் வாழ்விலே சுவைத்துக் கொள்வோம் அலை கடலை வீட பரந்த பேரன்பு அன்னை மாறன் வெல்லா தீரையிடும் அன்பு மலை போல் எழுந்தென்னை பலை தீடும் அன்பு மலை போல் எழுந்தென்னை பலை தீடும் அன்பு சீலையன பிரமாய் நிறுத்திடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை நமக்காக மனுவான நம் ஆண்டவர் நமக்காக உணவாக வந்த ஆண்டவர் நமக்காக கல்வாரியில் தன் இரத்தத்தை சிந்தி தன் உயிரை கொடுத்த இறைவன் இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்தான் இவர்தான் நம் மீட்பர் இவர்தான் நம் மெசியா இவர்தான் நம் வாழ்வு இவர்தான் நம்முடைய உயிர் எனவே நமக்காக பாடுகளை ஏற்ற இந்த பேரன்பை புகழ்ந்து நாம் பாடி செபித்து ஆராதனை செய்வோம் எனக்காக மனுபூரு தரித்த நல்லன்பு எனக்காக தன்னையே உணவாக்கும் அன்பு எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு
எனக்காக பாடுகிற பேரன்பு எனக்காக உயிரை தந்த தேவன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்ணிருந்தால் இயேசுவின் அன்பை இயேசுவின் அன்பை மறவாத அவரின் அன்பு பிள்ளைகளாயிருக்கும் நாம் நிச்சயம் அவரின் தூய இருதயத்தில் இடம்பெற்றவர்களாய் அவர் தருகிற கனிவான அவர் தருகிற இரக்கமுள்ள அந்த இதயத்தில் நாமும் பங்கேற்போம். ஓ இயேசுவின் திரு இருதயமே, ஓ இயேசுவின் திரு இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு, உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர், உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர், எங்கள் குடும்பத்தின் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக, உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல், இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும், நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும், தலைவராகவும், தலைவராகவும், உற்ற நண்பராகவும் இருப்பீராக, உற்ற நண்பராகவும் இருப்பீராக, உமது அன்பின் பராமரிப்பால், உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி, எங்களை காப்பாற்றி வழி நடத்தி அருளும், வழி நடத்தி அருளும், எங்கள் குடும்பத்தால், எங்கள் குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக, உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அனைத்திலும், அனைத்திலும் உமக்கு உமது பத்தினியாகிய திரு அவைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ, நண்பர்களாக வாழ எங்களுக்கு எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும், ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிபடவும், நாங்கள் விசுவாசத்தில் உறுதிபட நம்பிக்கையில் வளரவும், நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும், என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக, எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான, எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான, புண்ணியங்களான தாழ்ச்சி, தாழ்ச்சி, சாந்தம், சாந்தம், பொறுமை, பொறுமை முதலிய நற்பண்புகளில், முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி, நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும், மன ஒற்றுமையும் சமாதானமும், சமாதானமும் பெறுவோமாக, பெறுவோமாக. எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும், எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் என்றும், என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும், இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும், மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோம் என, அன்பு செய்து வருவோம் என வாக்களிக்கின்றோம், வாக்களிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையில் நாமும் பங்கு பெற மாண்புயர் கீதம் பாடி ஜெபிப்போமாக. என்றுமே உண்டாக ஆ
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி, உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். பக்தியாயாராதனை நித்திசையும்